நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக முப்பெரும் கவிஞர் மரபில் தமிழொழி தமிழ் மரபு கவிதை வரலாறு என்ற நூல் குறித்து உங்களிடம் உரையாடலாம் என்றிருக்கின்றேன். எனக்கு இந்த நூலை வாசித்த பின்னாடி ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி வந்தது. என்ன அப்படின்னா, தமிழ் ஒளி என்கிற ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியை இதுவரைக்கும் நமக்கு யாரும் வந்து கைகாட்டி கொடுக்கலையே. அது மட்டும் இல்லாமல் நானும் இவரை பற்றி நிறைய வகுப்புள்ள என்னுடைய ஆசிரிய அனுபவத்தில், 15 ஆண்டுகால கல்லூரி அனுபவத்தில் இவரை பற்றி நான் இதுவரைக்கும் சொன்னதும் கிடையாது. அப்போ எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம தமிழ் இலக்கிய வரலாறு சார்ந்து எழுதப்படக்கூடிய, அறியப்படாத, இன்னும் வந்து பேசப்படாத நிறைய படைப்புகள் எழுதி அவரை பற்றி யாருமே பேசாத சில கவிஞர்கள், சில படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக தான் நாம் வந்து தமிழொழி அவர்களை நாம் வந்து அடையாளம் காணுகிறோம். இந்த நூல், குறு நூல் வாயிலாக அவருடைய படைப்பு சார்ந்த மனநிலை, அவருடைய படைப்பு பின்புலம் குறித்து மிக சிறப்பாக உரையாற்றி அந்த உரையை நூலாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தமிழொழி பற்றி அவருடைய நூல் பதிப்பு செய்து அந்த நூலை வெளியீட்டு விழாவில், அந்த அவருடைய படைப்புகள் குறித்து அறிமுகப்படுத்தும் விழாவில் பேராசிரியர் வி அரசு அவர்கள் உரையாற்றிய அந்த உரையை அப்படியே எந்த மாற்றம் செய்யாமல் என்ன உரை பேசினாரோ அந்த உரையை அப்படியே நூலாக்கம் செய்து கொடுத்துருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பகுதியாக பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு விதமான உத்தி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேராசிரியர்கள் பேசுவாங்க, பேசினதை அவங்க வந்து எழுத்து நடக்கி கொண்டு வரும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் செய்வாங்க. அப்படி இல்லாமல் பேசினதை அப்படியே கொண்டு வருது. ஏன்னா இதில் பேசுகிறதுல என்ன அப்படின்னா, நிறைய பேர் நமக்கு தெரியும் உரை பேசுவாங்க, உரையில் வந்து ஆழமான செய்திகள் இருக்காது, ஆழமான டெப்த்தாக பேச மாட்டாங்க, சும்மா மேலோட்டமாக பேசிட்டே போவாங்க, அது இது அந்த நூல் எழுதினார் அப்படி போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த நூலை படித்த பின்னாடி ஒரு உரையில் இவ்வளவு செய்திகள் அடங்கியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு வியப்பான ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் இந்த நூலை வந்து நீங்கள் கட்டாயமாக எல்லாருமே வாசிக்கணும் அப்படி நான் விரும்புகிறேன். ஏன்னா பேராசிரியர் வி அரசு அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே பேராசிரியர் பணி செய்தவர் மிகச்சிறந்த, தமிழகம் முழுக்கும் நிறைய கல்லூரிகளிடையே அவருடைய மாணவர்கள் மிகச்சிறப்பாக ஆய்வு பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேராசிரியருடைய இன்னொரு மகத்தான பணி என்ன அப்படின்னா, பாடம் நடத்துவதை தாண்டி மாணவர்களை உருவாக்குவது, அவர் நிறைய தமிழுக்காக அச்சு பணிகளை, எழுத்து பணிகளை செய்வது என்பது மிக ஒரு முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் பேராசிரியர்கள் குறிப்பிடத்தக்கவராக இருக்கிறார்கள் ஆய்வுத்துறையில். இந்த நூல் வந்து உரை நூல் அப்படின்னு சொல்லிட்டோம். இது என்ன அப்படின்னா, உரைனா உரையில் பேசினதை, பேச்ச ஒரு கூட்டத்தில் பேசினதை அப்படியே எடுத்து கொடுத்த ஒரு நூல். தடாகம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நூலை. வெறும் 47 பக்கம்தான், ஆனால் 47 பக்கம்னு சாதாரணமாக சொல்ல முடியாது. 47 பக்கத்துக்குள்ளே எக்கச்சக்கமான செய்திகளை வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நூலாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம் ஒரு 500 பக்கம், 400 பக்கம், 200 பக்கம், 100 பக்கம், குறைந்த பக்கங்களில் செறிவான செய்திகளை அடக்கக்கூடிய நூல்கள் வந்து ரொம்ப குறைவுன்னு பார்க்குறோம். அந்த அடிப்படையிலையும் இது சிறப்பான நூல். பிப்ரவரி 2021 நூல் வெளிவந்திருக்கு. விலை வந்து 50 ரூபா. நான் வந்து என்ன, நம்ம தமிழ் ஒளியை வந்து கட்டாயமாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நூலை வந்து நம்ம பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ திருவிக்கா, ராபி செய்து பிள்ளை, வாசுப மாணிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசினதை எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் எழுதுவாங்க. அவங்கள்ட்ட எந்த வேறுபாடுகள் இருக்காது. இது ஒரு விதமான வடிவமாக பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இது ஒரு புதிய வடிவம், கட்டாயமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு காணொளி வடிவத்தை, பேச்சு நடைய உரையை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அப்படி நம்ம பாராட்டுறோம். இதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நூலுடைய மையம் என்ன அப்படின்னு இதில் முன்னாடியே சொல்லிடுறாரு ஐயா. வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்முடைய மரபில், அதாவது கவிதை மரபில், தேசிய இயக்கமாக இருக்கக்கூடிய பாரதியார், சுயமரியாதை இயக்க கவிஞனாக அடையாளப்பட்ட பாரதிதாசன், அதுக்கப்புறம் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் அரசு ஐயா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மூணு பேரை ஒரு வகை, ஆனால் நான் அவர் என்ன பண்ணுறாரு, பட்டுக்கோட்டை இருக்க வேண்டிய இடத்துல ஏன்னா அவர் ஒரு திரைக்கவிஞராக அடையாளப்படுத்தி தமிழொழி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ தேசிய இயக்கம் பாரதி, சுயமரியாதை இயக்கம் பாரதிதாசன், பொது உடைமை இயக்க கவிஞனாக தமிழொழி அவர்கள் அடையாளப்பட வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். இதை வந்து என்னென்னா, இதை மாற்றுவதில் நிறைய பேருக்கு சங்கடம் இருக்குது அப்படிங்கிற கருத்தையும் இதில் பதிவு பண்ணுறாரு. ஆனால் தமிழொழி அவர்கள் வந்து தென்னார்காடு மாவட்டத்தில், இது குறிஞ்சிப்பாடியாகல ஆடூர் அப்படிங்கிற ஊரில் என்ற சிற்றூரில் பிறந்தவர். விஜயரங்கம் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆனால் வந்து பின்னாடி தமிழொழியை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னாடி மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராக, படைப்பாளராக வளர்த்தெடுக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிற கருத்தும் இங்கே வந்து பேசப்படுது. 1940-70 காலகட்டங்களில் யாரெல்லாம் மிக முக்கியமான படைப்பாளிகளாக தமிழகத்தில் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறார். விந்தன், தமிழொழி, ஜெயகாந்தன், ரகுநாதன், இவங்கெல்லாம் வந்து முக்கியமான படைப்பாளிகள். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, இருந்தாலும் இதில் சில பேர் வந்து சரியாக அடையாளப்படுத்தப்படல. அதில் ஒருத்தர் தான் வந்து தமிழொழி அவர்கள். இதில் இவர் அவருடைய 3 புத்தகங்கள் வாயிலாக
அவருடைய ஒட்டுமொத்த படைப்புலகத்தையும் உலகத்தோடு சேர்த்து பார்க்க வேண்டிய சூழலையும் அவருடைய படைப்புக்குள்ளே வந்து ஒரு கருத்தியலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார். அதில் என்னென்னா, ஒன்று வந்து குழந்தைகளுக்கான நூல், ரெண்டாவது வந்து விமர்சன கட்டுரைகள் அவர் எழுதினது, மூணாவதாக முழு கவிதை தொகுதிகள். இது வந்து என்னென்னா, இதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் அடக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அவருடைய படைப்புகளை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. 1924 65 ஆண்டுகள் வரைக்கும் 40 ஆண்டுகள் வந்து அவர் வந்து வாழ்ந்திருக்கிறார், வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இவரை வந்து ஒரு கவிஞராகவே பார்த்து பழகிட்டாங்க. ஏன்னா ஊரில் என்னென்னா, அவர் கவிஞர் அப்படின்னா அவர் கடைசி வரை கவிஞராகவே இருப்பார். அவருடைய மற்ற படைப்புகள் பேசப்படாமே இருக்கும், ஆனால் அப்படி பேசப்பட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாரு. 17-18 வயசில் வந்து அவர் பொது வழிக்கு வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறார். அப்புறம் அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற அந்த கவித்துவ புலமை சார்பாக பாரதாசனுடைய நட்பு கிடச்சிருக்கு. அப்புறம் ஏன்னா அவருடைய ஊர் வந்து புதுச்சேரி, தமிழ் வழி வந்து அந்த புதுச்சேரி பக்கத்திலிருந்து புதுச்சேரியில் வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ அவருடைய கவிதை புனையும் ஆற்றலும் பாரதாசனுக்கு ரொம்ப நெருக்கமாக கொண்டு போயிருக்கு. அப்போ பாரதிதாசன் என்ன பண்ணிக்கிறார், இவரை வந்து நல்லா வளர்த்தெடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிறார். அதனால தான் வந்து கரந்தை தமிழ் கல்லூரிக்கு படிக்க அனுப்பியிருக்கிறார். இதை என்ன பண்ணுறார் அப்படின்னா, பாவலர் பாலசுந்தரம் அவர்கள் தன்னுடைய தன் வரலாற்று நூலில் இதை பற்றியான குறிப்புகளை ஒரு 7-8 பக்கம் எழுதி வச்சிருக்கிறான்னு சொல்கிறார். இவர் வந்து கரந்தை தமிழ் கல்லூரிக்கு படிக்க போனார். அங்கே என்னென்னா, ஓராண்டு தேர்வு பெற்ற பிறகு தான் அடுத்து தமிழ் படிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை, அப்போ தேர்வை எழுதிவிட்டு இவர் புதுவைக்கு திரும்பினதாக அந்த விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி தமிழ் கல்வி இந்த முறையாக படிக்கக்கூடியது மேலே நிறையா அவருக்கு கடுமையான விமர்சனம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு, அதாவது தமிழ் வழி. அப்போ அந்த வயசில், இளம் வயசில் பெரியார் மேலேயும் பாரதாசன் மேலேயும் அவருக்கு இருந்த ஈடுபாடில் திராவிட இயக்கத்துக்குள்ளே வராரு. சுயமரியாதை சிந்தனை உடையவராக இருக்கிறாரு. அப்படி நிறைய இதழ்களில் கவிதை எழுத ஆரம்பிக்கிறார். போர் வாழ், அப்புறம் வந்து திராவிட நாடு, அந்த பத்திரிகையிலெல்லாம் அவர் வந்து கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. நிறைய சந்தம் நயமிக்க கவிதைகளை எழுதியதாக அவர் குறிப்பிட்றார். அது மட்டும் இல்லாமல், சுயமரியாதை இயக்கத்தினால் திராவிடர் கழகத்தில் இணைகிறாரு. ஆனால் வந்து நீங்கள் கம்யூனிச பத்திரிகையை சார்ந்த கருத்துக்களையும் திராவிட இதழ்களில் எழுதக்கூடிய சூழலும் அந்த காலத்தில் இருந்ததுங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அப்புறம் அங்கேருந்து பொது உடைமை இயக்கம் பிடித்து போய் பொது உடைமை இயக்கத்துக்கு மாறுறாரு. ஜீவாவை சந்தித்த பின்னாடி அவருடைய வாழ்க்கை நடந்த மாற்றம், இதை பற்றி ஜெயகாந்தன் வந்து நிறைய பதிவு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்றாரு அந்த உரையில். அப்புறம் கட்சி தொண்டராகிறாரு, கட்சி இதழ்களில் வந்து எழுதுகிறாரு. இயக்கத்தில் இணைந்த பின்னாடி, பொது உடைமை இயக்கத்தில் இணைஞ்ச பின்னாடி, அந்த ஜனயுகம் அப்படிங்கிற, ஏன்னா அப்போ வந்து என்னென்னா, 48-52 காலகட்டங்களில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட காலம், அந்த காலங்களில் ஜனயுகம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்தினதாக அவர் குறிப்பிட்றாங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து அவர் முன்னணி அப்படிங்கிற பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்ததை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து குயிலன் அப்படிங்கிறவர், அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் குருவாக இருந்திருக்கிறார். இந்த பொது உடைமை சார்ந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் அவரும் நிறைய வந்து சோவியத் நாடு, சோவியத் இலக்கியங்களை பற்றி நிறைய எழுதியதாக, அதை பற்றி நிறைய கிடைக்கலன்ற விஷயத்தையும் அப்படியே போகிற போக்கில் தமிழ்வழியோடு இணைத்து வந்து தமிழ்வழியோடு இணைத்து பேசிக்கிட்டே போகிறாரு. அப்புறம் இடதுசாரி இயக்கங்கள் வந்து முழுக்க முழுக்க அவருடைய கவிதைகள் எல்லாமே இடதுசாரி இயக்கங்கள் சார்ந்து, இடதுசாரி சிந்தனைகள் சார்ந்து எழுதப்பட்டதாக அவர் பதிவு பண்ணுறாரு. இது முக்கியமான விஷயம். அடுத்ததாக அவர் எழுதிய காவியங்கள், தமிழ்மொழி எழுதிய காவியங்கள், ஒன்று வந்து நிலைபெற்ற சிலை, 1947 எழுத நிலைபெற்ற சிலை, அதே ஆண்டு எழுதப்பட்ட வீராயி, அப்புறம் கவிஞனின் காதல், அப்புறம் மேதின ரோஜா. இந்த காவியங்கள் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க காவியங்களாக பண்ணுறார். ஏன்னா அவருடைய படைப்புகளை பெரும்பாலும் பண்ணனா, உழைக்கும் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை தலைமை பாத்திரமாக கொண்டு செய்வதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் இந்த காவியங்கள் எல்லாம் நீங்கள் குறிப்பாக வந்து இந்த நிலைபெற்ற சிலை அப்படிங்கிற இந்த காவியத்தை வந்து அங்கே தோழர் கோவிந்தன் ஒருத்தன் தான் வந்து வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வீராயி வந்து தலித் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை தலைமை பாத்திரமாக கொண்டு எடுக்க, ஒரு ஊரில் எப்படி ஒடுக்கப்பட்ட விஷயங்களாக உருவாக்குறாங்க, வீராயிங்கிற பெண் வந்து எப்படி ஒடுக்கப்பட்டு கடைசியில் இறந்து போகிறா அப்படிங்கிற விஷயத்தை காட்டப்படுது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, இப்போ சமீபத்தில் பிரளயன் அவர்கள் வந்து அதை வந்து நாடகமாக வெளியில் கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் அதில் சொல்கிறாரு, இந்த வீராயி உருவானதுக்கான பின்னணிக்கான சில விஷயங்கள் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில், ஏன்னா இதில் அவர் ஒரு முக்கியமான ஒரு தகவல் கொடுக்குறாரு. இப்போ தென் கிழக்கு ஆசிய நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், ஆப்பிரிக்கா, மொரீசியஸ் போன்ற நாடுகளில் 18th century இறுதி 19th century கொஞ்சம் கொஞ்சமாக தேயிலை தோட்டத்திற்கும் கடும்பு தோட்டத்திற்கும் வந்து பல்வேறு விதமான மக்கள் வந்து பயணம் பண்ணாங்க. தமிழ் மக்கள், அதில் 95% தலித் மக்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரர்களுக்கு அடிமையாக இருந்து திரும்பி அவங்க ஊருக்குள்ளே வரும்போது இங்கே இருக்கிற ஆதிக்க சாதியினால் அடிமைப்படுத்தப்படுற விஷயத்தையும் அவர் பேசுகிறார். இதில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்குறோம். அடுத்து கவிஞனின் காதல் அப்படிங்கிற ஒரு காவியம், இது எவ்வளோ முக்கியமான ஒரு காவியம், இது வந்து அவருடைய மனநிலை சார்ந்த ஒரு நூலாக இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றாரு. அப்புறம் மேதின ரோஜா நம்ம சொன்னோம், இது செங்கோடி ஏற்றக்கூடிய மரபை வந்து பேசுவதாக சொல்கிறார்.
ஏன்னா சோவியத் யூனியனுடைய வெற்றி, அதே மாதிரி மே தினத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற பார்வையெல்லாம் இந்த நூலில் வந்து பேசப்பட்டது அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய மே தினமே வருகை என்ற கவிதை, புகழ்பெற்ற கவிதை, இந்த நூலுடைய பின்பகுதியில் அது அந்த கவிதை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அவருடைய இன்னொரு ஆவணம், முக்கியமான ஆவணம்னு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து பாவலருக்கு அவர் எழுதிய ஒரு நீண்ட கடிதம். ஏன்னா அப்போ வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தில் தமிழ்நாட்டு செயலாளராக இருந்ததை பதிவு செய்கிறார். அதில் அந்த கடிதத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, மார்க்சிய தத்துவம் என்றால் என்ன, பொருள் முதல்வாதம் என்றால் என்ன, கருத்து முதல்வாதம் என்றால் என்ன, இதையெல்லாம் வந்து இவருக்கு தெரிவிப்பதற்காகவே பாவலர் பாலசுந்தரத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இந்த கடிதம் எழுதப்பட்டதுங்கிறார். அவரும் சொல்கிறார், அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார் அவர், நீயும் எங்களுடைய அமைப்பில் சேர்ந்து விடு, இந்த அமைப்பு மிக முக்கியமானது அப்படிங்கிறத பதிவு செய்கிறதாக இதில் வந்து குறிப்பிடுறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இடதுசாரி இயக்கங்கள் கூட இவரை வந்து கவனப்படுத்தி பேசலை அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி இவர் சஞ்சீவி ஐயாவுடைய தொகுத்த அந்த கவிதை தொகுப்பை பார்த்திங்கன்னா, கால வரிசைப்படி தொகுக்கப்பட்ட கவிதை தொகுப்பாக இருக்குது. பெரும்பாலான கவிதைகள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கவிதை எங்கே கொடுக்குறாரு, வெள்ளையினே வெளியேறு அப்படிங்கிற கவிதை, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எழுதப்பட்ட கவிதைகள், அதே மாதிரி இடதுசாரி இயக்கம் சார்ந்து சிந்தனை சார்ந்து எழுதப்பட்ட கவிதைகள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறத பேசுகிறார். இது வந்து ஒரு முக்கியமான கவிதையாக பார்க்குறோம். பாரதிதாசனை ஒட்டி வலிமையான மொழியில் இடதுசாரி சிந்தனைகள் வந்து கவிதையில் எழுதப்பட்டிருக்கிறத குறிப்பிடுறார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம வீராயி பற்றி நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த வீராயி சார்ந்த விஷயத்தை தொடர்ச்சியாக இதில் பின்னாடி கொண்டு வரார். அதனுடைய முக்கியமான காப்பியம், எவ்வளோ முக்கியமான காப்பியம் அப்படிங்கிறது. அடுத்து இவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, விதியோ வீணையோ அப்படிங்கிற ஒரு குறுங்காப்பியம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய மாதவி காப்பியம், மாதவி காப்பியத்தை பற்றி ரொம்ப விலாவரியாக இதில் பேசுகிறார். ஏன்னா சிலப்பதிகாரத்துக்கு மேலே இவர் மேலே இருந்த ஈடுபாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு காப்பியமாக அதை வந்து இதை வந்து ரொம்ப சிறப்பாக அதை எடுத்துகிட்டு போகிறாரு. இது வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இந்த மாதவி காப்பியத்தை. அதே மாதிரி மாதவி காப்பியத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் இருந்த காலகட்டத்தில் பொற்கோட்டை பேசி பாடமாக வச்ச விஷயத்தை இதில் வந்து பேசப்படுது. அதே மாதிரியுடைய இந்த காப்பியம், மாதவி காப்பியம் வந்து பல காப்பியங்களோட பொருத்தி பார்க்குறதுக்கான சூழல்கள் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து ரொம்ப எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து புத்த காவியம்ங்கிற ஒரு நூல் அவர் எழுதினது. அது வந்து முதல் காண்டத்தோட எழுதப்படாமல் நிறைவு செய்யப்படாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத அவர் எடுத்து காட்டுறாரு. அப்புறம் கோசலை குமரி அப்படிங்கிற ஒரு காப்பியம், இது வந்து முக்கியமான காப்பியம். இது வந்து ராகுல்ஜியோட வாழ்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற இருக்கக்கூடிய பிரபா என்கிற கதாபாத்திர அடிப்படையில் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது வந்து முக்கியமான பகுதி. அடுத்து அவர் எழுதிய மிக மூன்று நூல்கள் என்ன அப்படின்னா, தமிழர் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு நூல், சிலப்பதிகாரம் நாடகமா அப்படிங்கிற ஒரு நூல், அப்புறம் திருக்குறள். திருக்குறள் பார்த்தீங்கன்னா பரிமேலகர் மீது நிறைய கடுமையான விமர்சனத்தை வைத்து எழுதப்பட்ட ஒரு நூலாக இது அடையாளப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழர் சமுதாயங்கிற நூல் வந்து சமஸ்கிருதம் நம்முடைய மரபில் வந்து எப்படி வந்து சேர்ந்துச்சு, அதனுடைய தாக்கம் குறித்து பேசுவதாக அந்த நூலை சொல்கிறாரு. அந்த தமிழ் சமுதாயம் நூல் உருவாக்க பின்னணி பற்றி இதில் ஒரு நீண்ட பக்கங்கள் எழுதுகிறார். ரொம்ப சிறப்பாக அந்த இது வந்து பேசப்பட்டிருக்கு இதில், இந்த நூலில். இது என்ன அப்படின்னா, 1947-48 அதுக்கப்புறம் 61-62 இதெல்லாம் இவர் எழுதிய மிக தீவிர காலகட்டத்தில் வந்து மிக சிறப்பான படைப்புகள் கொண்டு வந்த காலகட்டங்கிறார். அடுத்து அவர் எழுதின வனமலர்கள் அப்படிங்கிற ஒரு 105 குழந்தை கதைகள் அடங்கிய நூல். ஆனால் இந்த நூலில் என்னென்னா, நிறைய பள்ளிக்கூடங்களில் நிறைய ஆசிரியர் மத்தியில் நிறைய அறிமுகப்படுத்தலைங்கிறாரு. ஏன்னா வெவ்வேறு விதமான வடிவங்களை உத்திகளை கையாண்ட நூலாக இருக்குது. அதே மாதிரி ஏற்கனவே சொல்லப்படக்கூடிய வழக்கமான கதைகளிலிருந்து ஒரு மாறுபட்ட சமூக மதிப்பீடை பேசுவதாக, உடைத்து பேசுவதாக இருக்கக்கூடிய நூல். கட்டாயமாக இது குழந்தைகளுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற விஷயத்தை இதில் வந்து பதிவு பண்ணுறாரு. வனமலர்கள் அப்படிங்கிற நூலிலிருந்து விஷயம், அதில் சமாதான புறாங்களாக மிக முக்கியமான கதையாக பயன்படுத்துகிறார். அதே மாதிரி சாப்ளினை வச்சு இரண்டாம் உலக போருக்கு எதிராக செயல்பட்ட விஷயத்தை வச்சு இரண்டாம் உலக போர் குறித்தெல்லாம் நிறைய கதைகளில் வந்து ஒரு கொண்டு வராரு அப்படிங்கிறத பேசுகிறாரு. அடுத்து பாடு பாப்பா பாடு அப்படிங்கிற ஒரு குழந்தை பாடல்கள் தொகுதி, அது ஒரு முக்கியமான தொகுதிங்கிறார். இது வந்து குழந்தைகளுடைய மனநிலை சார்ந்த சொற்கள், அவருடைய வழக்கமான மரபு ரீதியான கருத்துக்களை வந்து அப்படியே புரட்டி போடக்கூடிய கவிதைகளாக இது எப்படி இருக்குது அப்படின்னு பேசுகிறது முக்கியமான விஷயம். அடுத்து சாக்கடை சமுதாயம், 8 கதைகள் அடங்கிய ஒரு தொகுப்பு. இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை பேசக்கூடிய மிக முக்கியமான கதைகள்ங்கிறாரு. இதை பற்றி ஜெயகாந்தன் வந்து விலாவரியாக பேசியிருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிட்றாரு. அப்போ தமிழ் சிறுகதை உருவாக்க மரபுக்கு வந்து இந்த நூல் வந்து எப்படி வளமான ஒரு நூலாக இருந்ததுன்னு பேசுகிறது முக்கியமான விஷயம். அப்போ காவியம், புனைவிலக்கியம், குழந்தை இலக்கியம் அப்படின்னு மிக செழுமையான ஒரு படைப்பை உருவாக்குனதில் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பாளியாக தமிழ் ஒளி வந்து அடையாளப்படுத்துகிறாரு. இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் பெரும்பாலும்
தமிழ் மொழியை அடையாளப்படுத்தினவங்க ரொம்ப குறுகிய ஆட்களாகவே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். அந்த வருத்தத்தை ரொம்ப வந்து பதிவு செய்கிறார் அவர். அப்புறம் என்ன அப்படின்னா, அவருடைய ஒரு ரெண்டு கவிதை கொடுக்கப்பட்டிருக்கு. விடுதலை என்கிற ஒரு கவிதை, நான் வந்து அந்த மே தினமே வருகங்கிற கவிதையை நான் வாசிக்கிறேன். இதில் கொடுத்துருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை. கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதைபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி வெண்ணில் மலையிறங்கி மேதினிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விளங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர் குலை நடங்க பொங்கி வந்த மேதினமே மன்னர் முடிதறித்த நாட்கள் மடிந்தனகான் மின்னாய் எரியுற்ற மீனாய் விழுந்தனகான் நாதம் கிளர்ந்து உலகை நாள் முழுதும் ஆட்டி வைத்த வேதம் பெயர் மெழுகி வெற்றுளடாய் ஆனது கான். ஆனால் ஏழை தொழிலாளர் ஏற்றி வைத்த தீபத்தில் என்னுடைய நாமம் நிலைத்ததுகான். இவ்வுலகில் அமுதனையாய் அன்னாய் அருகுற்றாய் இன்னால் சமுதாய பந்தலிலே சந்திப்போம் வாராய் நீ மே தினமே வருக அப்படிங்கிற ஒரு கவிதை. இந்த புகழ்பெற்ற கவிதையை வந்து இதில் ரொம்ப சிறப்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. 1960 வரை அனைவரும் இங்கே பேசுனது எல்லாமே பொது உடைமை தான் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு இங்கே பேசுகிறது முக்கியமான விஷயம். அது வந்து பண்பாட்டு ரீதியாக இடதுசாரி தன்மையுடைய பகுதியாக நம்முடைய தமிழ்நாடு இருந்ததுங்கிறத சொல்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இதை வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து அடுத்து வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2010-15 வந்து கொஞ்சம் தமிழ்மொழி வந்து கவனம் பெற்றவராக இருந்தார். தலித் இயக்கங்கள்லாம் வந்து அவரை கொண்டாடக்கூடிய சூழ்நிலை விழா எடுத்த சூழலெலாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு விஷயத்த பக்கிய பண்ணுறாரு. யாரெல்லாம் சாதியை வேண்டாம்னு சொன்னாங்களோ அந்த தலைவர்லாம் இன்றைக்கி வந்து சாதியத்துக்குள்ளே அடக்கிற ஒரு மரபை வந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. இது வந்து பெரிய அபத்தம்ங்கிற விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. எப்படி வாவூசி வந்து தமிழ் சமூகத்தில் வெறும் செக்கிழத்தார் அப்படின்னு, செக்கிழுத்த தியாகி அப்படிங்கிறதான் அவரை பதிவு பண்ணுறாங்களே தவிர, அவருடைய நிறைய புலமைகள் வந்து மறைக்கப்பட்டது. அதே மாதிரி தான் தமிழ் மொழியும் மறைக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தார். கொஞ்சம் இன்றைக்கி கவனம் பெறக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார். இப்போ புதுச்சேரியில் அவர் பிறந்த ஊரில் சஞ்சீவி அவருடைய முயற்சியால் விழா எடுத்தல் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய சூழலாம் இன்றைக்கி வந்து வருது அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த நூலுடைய மையமாக அவர் பேசுவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் கவிதை மரபு வரலாற்றில் பாரதியார் பாரதிதாசனுக்கு அப்புறம் தமிழ் ஒளி வந்து மிக அடையாளப்படக்கூடிய ஒரு ஆளாக இனிமேல் போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ அந்த பட்டுக்கோட்டைங்கிற பேரை எடுத்துகிட்டு அவர் திரைக்கவிஞர், அதுக்காக பட்டுக்கோட்டை வந்து அவர் முக்கியமான கவிஞர் தான். ஆனால் அந்த இடத்துல முறையாக இருக்க வேண்டிய யார் அப்படின்னா தமிழ் ஒளி. அப்போ இந்த வரலாற்று வரிசை வந்து இப்படி தான் போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதா இந்த நூலுடைய மையம். அப்போ தேசிய இயக்க கவிஞன் பாரதி, சுயமரியாதை இயக்க கவிஞன் பாரதிதாசன், பொது உடைமை இயக்க கவிஞன் தமிழ் ஒளி, இந்த மூணு வரிசையில் தான் இனிமேல் வந்து தமிழ் கவிதை மரபு வரலாறு கொண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை நம்ம எல்லாருக்கும் முன்னாடி வைக்கிறது தான் இந்த நூலுடைய மையம். அது மட்டும் இல்லாமல் இந்த உரையோட முடிவில் அவர் பேசி முடிக்கும்போது, இப்படியான தமிழுடைய 40 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய நூலை பாதுகாத்து வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த சஞ்சீவி பெரியவர் சஞ்சீவி அவர்களுக்கு எல்லாரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி அவரை பாராட்ட வேண்டும் என்று கூறி இந்த உரையை வந்து அவர் முடிச்சிருக்கிறாரு. மிக சிறப்பான உரை, நேர்த்தியான உரை. தமிழ் ஒளி என்கிற ஒரு கவிஞனுடைய இத்தனை நூல்கள் அவர் படைச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு இத்தனை நூல்கள் அவர் படைச்சிருக்காருன்னு தெரியுமே என்னன்னு தெரியல எனக்கு. நிறைய பேருக்கு அவர் வந்து தெரியலை. ஏன்னா நாங்கள் படிக்கும் போதும் எங்களுக்கு சொல்லப்படலை. நானே வந்து என்னுடைய வகுப்பறைகளில் இது நாள் வரைக்கும் நான் அவரை பற்றி தமிழ் ஒளியை பற்றி அடையாளப்படுத்தினதே இல்லை. இனிமேல் அவருடைய ஒட்டுமொத்த படைப்புகளையும், இப்போ சாக்கித்திய கடமையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருடைய கவிதைகள் வந்திருக்கு, இவருடைய நம்முடைய தமிழொழி அவருடைய கவிதைகள் சஞ்சீவி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ என்னை ஒட்டு மொத்தமாக தமிழொழி அவருடைய படைப்புகளை முழுதாக முழுசாக வாங்கி அனைவரும் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா ஒரு காலகட்டத்துடைய சமூகத்தை அப்படியே தன்னுடைய கவிதைகளை வடித்தெடுத்தவர். அதே மாதிரி வெவ்வேறு விதமாக இருக்குது, விமர்சனம் சார்ந்து, குழந்தை இலக்கியமாக இருக்கட்டும், பொது உடைமை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், சங்கம் சார்ந்தாக இருக்கட்டும், இது எல்லாமே மறுவாசிப்பு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு உயரிய நோக்கத்தை கொண்டதாக அவருடைய உரை அமைந்திருக்கிறது. அப்படி மிகச்சிறந்த உரையாக உருவாக்கப்பட்ட நூல் தான் இந்த தமிழக முப்பெரும் கவிஞர் மரபில் தமிழ் ஒளி தமிழ் மரபு கவிதை வரலாறு என்ற ஒரு குறு நூல். நீங்கள் 47 தான் ஒரே மூச்சில் படிச்சிடறான். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னும் அவர் பேசிய உரைகள் வந்து ஒரு 10 வெளியிடப்பட்டிருக்கு. இது போக இன்னொரு 9. ஒற்றை பண்பாடு என்னும் வன்முறை, கீழடி அகழ்வாய்வு தமிழ் பண்பாடு அப்படிங்கிற உரை நூல் ஒன்று, வாவுசு என்னும் அரசியல் போராளி தமிழ்ச்சூழல் வாவுசி, தமிழக முப்பெரும் கவிஞர் மரபில் தமிழ் ஒளி, அதான் இப்போ நம்ம பேசின நூல், லத்தீன் அமெரிக்க ஆக்கங்கள் தமிழ்ச்சூழல் அமரந்தா மொழியாக்கம், 200 அச்சு பண்பாடு இதழ்கள், சென்னை லௌகீக சங்கம் தமிழ்ச்சூழல் நாத்திக அமைப்பு, தோழர் மா சிங்காரவேளார் என்னும் சமூக அறிவியலாளர், அண்ணாவி இளைய பத்மநாபன் தமிழ்ச்சூழல் சிலப்பதிகார அரங்கத்திடம்,
சோவியத் புரட்சியும் தமிழ் சமூகமும், ஆபிரகாம் பண்டிதரும் விபுலானந்தரும், தமிழிசை வரலாறு என்கிற நூல். இந்த 10 நூல் குறுகுறு நூல் தான் தடாகம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் முழுசாக வாங்கி படிக்கலாம். வெவ்வேறு சூழலில் இதே மாதிரி வேறு வேறு உரை நூலையும் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அறிமுகப்படுத்துகிறேன். நன்றி. அரசு ஐயாவளுடைய இந்த பணியை பாராட்டி மிகிறேன். நன்றி, வணக்கம்.